வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். நான் விவசாயம் பார்த்துருக்கிறது சங்கமே தமிழ். ஸோ ஜிமிக்கோடலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ போக்கிமான் ஆரஞ்ச் அண்ட் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸில் போட்ட வீடியோ, அதாவது ஜிமிக்கு போட்ட வீடியோவில் நான் தெரியாமல் பார்ட் சிக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரியா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட் டூ ஆல் ஓகேவா, நான் தெரியாமல் பார்ட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கேஸ் போட்டவே எந்த பிளேலிஸ்ட் வேணும் நீங்கள் பாருங்க அப்படின்னா போய் பாருங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போன பாட்டில் அதாவது இன்றைக்கி நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொன்ன மாதிரி ரெண்டு வீடியோ போட்டேன் ஓகேவா. ஸோ இன்றைக்கி நடந்தது காத்தால, அதாவது காத்தால போட்ட பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பேர் என்ன பாஸ் வாங்கியிருக்கோம் கரெக்ட், அந்த ஷிப் பாஸு. ஸோ அது நம்ம இது தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம உள்ளே போய்க்கலாம். ஸோ எங்கே போயிட்டு எங்கே போக போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரில, உள்ளே போவோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகணும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஸோ நீங்கள் ட்ரெயினரா, ஓகே சண்டை வரீங்களா, டே வாடா டே வாடா வாடா டே வாடா, சூப்பர். ஏன்னா நம்ம போச்சுமான் ரொம்ப எச்பிக்கா சீப் லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வாண்டடாக சண்டை போடுறேன், வேறு வழி எனக்கு தெரியலை. சரி ஓகே காய், ஸோ நான் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணவா இல்லை அப்படியே போடவான்னு எனக்கே டவுட்டில் இருக்கேன். ஸோ ஸ்பீடப் பண்ணாலும் ஓகேவா, இல்லை ப்ரோ அப்படியே போடலாம் அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போதைக்கே என்ன ப்ரோ பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ அப்படியே ப்ளே பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோ லென்த்தாக போகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஓகேவா. ஸோ அது அப்படியே போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாக இந்த போக்கேமான் ஆரஞ்சு லண்டை முடிச்சிடலாம். டெய்லி ரெண்டு வீடியோ மூணு வீடியோ, மூணு வரது டவுட், ஆனால் ஷோராக ரெண்டு போட்டுருவேன், ரெண்டுமே போக்கேமான் ஆரஞ்சு லண்ட். ஸோ இது புது கேம் என்னாச்சு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆரஞ்சு லண்டை முடிச்ச பிறகு உங்களுக்கு போடுறேன் ஓகேவா, ஷோராக போடுவேன், கவலைப்படாதீங்க, ஷோராக நான் போடுவேன் ஓகேவா. சூப்பர், வழியே இல்லை. நம்ம போக்கேமான் சார்ஜரோட கையில் விங் அட்டாக் ஒன்றுமே இல்லை, பேர் தான் ஃப்ளையிங் அண்ட் ஃபயர், விங் அட்டாக் ஒன்றுமே இல்லை, அதான் விருப்பம் இருக்குது ஓகே. ஸோ ஒன் ஹெச்பியில் இருக்குது ஓகே, காலி 207 ஓகே ஓகே, இவங்களை தோக்கடிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன போக்கேமான் வரப்போகுதுன்னு தெரில. ஆல்ரெடி நம்ம பிகேச்சு வர ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படியே போய் சண்டைப்படுவோம், ஏ வரியாடா இல்லை வரியாடா டே வாடா வாடா. போக்கிமான் ஹெச்பி கம்மியாக இருந்தாலும் நான் சண்டை போடுவேன், வாண்டடாக போவேன் நம்ம அந்த பார்த்துக்கலாம். சும்மா வாண்டடாக போயிட்டு அப்புறம் ரொம்ப பிரச்சனையாகிட போகுது, ஏன்னா நம்ம கிட்ட போக்கிமானே இல்லை. அந்த போக்கிபால் இருக்குது, எடுத்துருவோமா? இங்கே ரெண்டு பேர் இருந்து அந்த போக்கிபால் எடுக்கிறதா இருந்தால் பெருசாக தான் இருக்கும், ஏதாவது பெருசாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். ஆஹா போய் மேலே ஸ்விட்ச் பண்ண வந்துட்டேனே, சரி ஓகே இதுக்கு ஓட்ட டூல் எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஸோ ரெண்டு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்க கூட சண்டை போட்டு நீங்கள் அந்த போக்கிபால் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மெயினான இது தான் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு பொருள் இம்பார்ட்டன்ட் லைக் கிரேட் பால், அப்புறம் வேறு என்ன போர்ஷன் சூப்பர் போர்ஷன் ஏதாவது மூவ் அடிக்கடி கொடுத்துருக்கலாம். ஸோ பால அதான் நடக்குதுன்னு ஓகே. ஸோ அவங்க எதுவும் ஓகே இருந்தால் நீங்கள் தயவுசெய்து போகாதீங்க, நம்ம ஏமாந்துட போகிறீங்க, பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு ஓகே, வாட்டர் பால்ஸ் போடுவோமா இல்லை வாட்டர் கேன் போடுவோம்? ஓகே வாட்டர் கேன், ஏ பாய்சன் ஆயிராத, ஓனோ ஐயோ, இப்போ வேறு பெரிய பேட்டில் வேறு இருக்குங்க, தமிழ்நிலையாக காமிச்சிருப்பேன் பெரிய பேட்டில், ஐச்சியூ கூட சடை போடணும். என்ன ப்ரோ சஸ்பென்ஸாக வச்சிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நிலையாக பார்த்தது தானே நான் சொல்கிறேன். ஸோ அந்த போகிபால்குள்ளே என்ன இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது, பார்க்கலாம். ஸோ என்னங்க இது மேங்கே, மறந்து மறந்து போகிற போக்கிமான ஸ்விட்ச் பண்ணணும்னு, ஆஹா லேப் ப்ரெஸ்ஸு கொண்டு வந்துட்டேன், ஆ சூப்பர் எஃபெக்டுங்க, ஐயோ மறந்துட்டேங்க. சார்ஜரோட கொண்டு வரலாமா? ஐயோ சாரு உன்னை நம்பலாமா? தாங்காமல் லேப்ரஸ் போட்டேங்க, ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டேன். எங்கள் கையில் வாட்டர் டைப் ஏதாவது வச்சுருக்கட்டும், நம்ம லேப்ரஸ் ஹெச்பி ஏற்றிடலாம், பாடலாம் ரேசர் லைஃபு ஓகே ஓகே, ஏதோ போகுது லூகிக் ரேசர் லே ஓகே சூப்பர். 126 மூணு பேருக்கு 126 ஓகே, பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. பிபி அப்பா ஐய, கஷ்டப்பட்டு ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு தேடி போயிட்டு வந்தா பிபி அப்பா தராங்க. ஸோ போக்கிமான் சென்டருக்கு போயிடலாமா? சரி ஓகே, நான் போக்கிமான் சென்டருக்கு போயிட்டு
இந்த இடத்துக்கு வரேன் ஓகேவா கைஸ். நான் போக்கிமான் சென்டருக்கு போயிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா போக்கிமான் ஹீல் பண்ணிட்டா, ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மெயினாக இருக்குது. ஏன்னா நம்ம தேவையில்லாமல் அந்த ராய்ச்சி கூட சண்டை போடுவோம். ஸோ தேவையில்லாமல் நம்ம போக்கிமான கிழக்க விரும்பலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெச்பியை வந்து ஃபுல்லாக வச்சுக்க பார்க்குறேன், பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்தால் நான் வந்து அந்த மாதிரி போக்கிமான் சென்டருக்குள்ளே போகிறதா இருந்தால் நான் கட் பண்ணிடுறேன். சும்மா அது வேறு வீடியோலேருந்து ஏற்ற வேணாம். ஓகே என்னங்க அந்த பொண்ணு எந்த ரூமில் இருப்பான்னு தெரில, அது பொண்ணை பையனா தெரில. ஆனால் அந்த ரைட்ஸு கடை சண்டை போகணும், நான் தேடுறவங்க அவங்க தான். ஸோ ஏன் ப்ரோ சண்டை போகணும்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கே புரிய வரும், லாஸ்ட்டில் சொல்கிறேன் சஸ்பென்ஸ் அது. ஓகே ஏன்னா ஒரு பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன், அவங்க ரைட்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கூட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கணும். அது இங்கேயான்னு தெரில. நம்ம போக்கிமான் ரொம்ப லெவல் கம்மியாக இருக்குங்க, ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ லெவலுங்கிறது ரொம்ப தேவைப்படுது இந்த போக்கிமான் பேட்டல்ஸ் எல்லாம். ஏன்னா நம்மளுக்கு லெவல் ரொம்ப கம்மி, அதனால் ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஸோ அப்பாங்க அவங்க 24 நம்ம 23, அவனே 24 பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு இருக்குது நம்ம இது. எனக்கு வெறுப்பாக இருக்கா தான். ஸோ அடுத்த ஜிம்முக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு இதில் இருந்தேன்னா எப்படியாச்சும் இந்த ஆரஞ்சு ஐலாண்டை மட்டும் முடிச்சிடலான்னு ஒரு பக்கத்தில் யோசிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு கேமியாச்சு பெண்டிங் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா கேமும் டக்கு டக்குன்னு நான் புதுசு புதுசாக விளையாடுறேன்னா பேரில் எல்லாத்துலேயும் அடக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேம்லேயும் 10 பார்ட்டு அவ்வளோதான், சில இதுலலாம் 5 பார்ட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே போடலை, புதுசு புதுசாக ஒரு ஒரு கேமாக கொண்டு வரேன், ஒரு கேமே ஒரு படியாக முடிக்கலை. ஸோ அதனால தான் நான் எடுத்திருக்கிற முடிவு படி என்னென்னா நான் என்ன யோசிச்சுருக்கிறேன்னா அது இப்போ வர கேம் வந்து இப்போ புதுசாக ஒரு கேம் கொண்டு வரலான்னு இந்த மாதிரி அதை ஏன் இப்போ கொண்டு வரணும்ல, இதை முடிச்சிருவோம். ஏன்னா நம்ம ரொம்ப இதுவாக இருக்கோம், ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டுக்கு அப்புறம் அந்த கேமை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பக்கம் தாட் ஓடுது. கிட்டத்தட்ட இப்போதைக்கு என் ஃபோனில் புதுசாக கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கிட்டு இருக்க போன மாதிரி சொன்ன மாதிரி தான் என்னென்னு மென்ஷன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த கேஸ் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னென்னா போக்கிமான் அல்ட்ராசன் சி சாரி கேஸ் போக்கிமான் அல்ட்ராசன் டெலிட்டே ஆகிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்றைக்கி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்ன ப்ரோ வச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா கேம் புதுசாக டவுன்லோட் பண்ணது போக்கிமான் ஓஎன் ரிஜன் அது ஒன்று, அப்புறம் ரூபி வெர்ஷன் போக்கிமான், அப்புறம் போக்கிமான் வந்துச்சேன் இருங்க போக்கிமான் பிளாக் வெர்ஷன், போக்கிமான் ஹாட் கோல்டு, அப்புறம் புதுசாக ஒரு கேம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறேன், பார்க்கலாம். அந்த போக்கிமான் கேம் அந்த போக்கிமான் கேம் சூப்பராக பிடிக்கும். ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது, நிறையவே கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுனா அப்படி சொல்ல வரல, இந்த மாதிரி ஜிபிஎல் வந்தது. என்ன அப்புறம்னு கேட்டிங்கன்னா போக்கிமான் ஃபயர் ரெட். ஸோ போக்கிமான் ஃபயர் ரெட் தான் விளையாடலாம் ஒரு பக்கம் ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா அந்த கேம் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப பிடிக்கும் அந்த கேமு, அதான் பார்க்கலாம். எனக்கு அந்த கேம் ஆனால் சீரியஸாக ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது சூப்பராக இருக்கும். அதனால தான் அந்த கேமு கோசம் வீட்டிங்கில் இருக்கேன், அது விளையாடலான்னு. நம்ம கேமை தவிர எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கேமை பற்றி பார்க்கலாமா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ மேட்ச் அப் அவங்க இறக்குறாங்க, ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுக்கு தேவை அந்த ராய்ச்சி அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரில, அதான் எல்லோரும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே மேட்சப்பாக இறக்குறாங்க, ஓகே நம்ம வந்து இப்போ எம்பர் போட்டுருவோம், இதுக்கே அது காலி ஆகலை. ஏன்னா 22 நான் 24 லெவல் இடிக்குதுங்க, ரொம்ப இடிக்குது, லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு அதான் ஒரு கவலை. ஒரு போக்கிமான கூட ஓகே ஒத்துக்கலாம்னு, எல்லா போக்கிமானும் 24 அவ்வளோதான், பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 கொண்டு வரேன், நான் ஒன்றும் இல்லை ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா போக்கிமானும் 30 எடுத்துகிட்டு வந்துடலான்னு, எப்படின்னா ஃபுல் வேர்ல்டு போக்கிமான் கூட சண்டை போட்டுட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பக்கம் தாட்டில் இருக்குது. ஸோ பார்க்கலாம், மேபி அதை கொண்டு வரலாம் கொண்டு வராமலும் போகலாம். ஸோ அடுத்தது ஆரஞ்சு ஐலாண்டு தான், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் மற்ற கேம்ஸ் முதல்ல போட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஐலாண்டை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா போடுறேன் ஓகேவா. ஒரு கேமை தொட்டால் உருப்படியாக முடிச்சிடலான்னு இருக்கேன், நிறைய கேம் கொண்டு வர மாட்டேன். ஸோ இப்போதைக்கு என் டார்கெட் ஆரஞ்சு ஐலாண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ போடுறேன், 3 வீடியோ கூட வர வாய்ப்பு இருக்குது, அது தெரில. நீங்கள் வியூஸை கொடுக்கறத பொறுத்து தான், நீங்கள் வியூஸ் ஏறிச்சுனா நான் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் கொண்டு வருவேன், புது புது கேம்ஸும் கொண்டு வருவேன், டெய்லி 3 வீடியோ கூட போடுவேன். நீங்கள் அதுக்கு வியூஸு ஏறணும், உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே முடிஞ்ச அளவுக்கு நான் 2 வீடியோ போட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு, ரெண்டுமே ஆரஞ்சு ஐலாண்டு தான் ஓகேவா. ஸோ கத்தால ஒரு பார்ட் 12 போட்டேன், இப்போ பார்ட் 13 ஓகேவா.
ஸோ இவங்கேயும் இல்லைனா அப்போ இந்த ராய்ச்சி அவங்க எங்கே தான் இருப்பாங்க? இந்த ராய்ச்சி பற்றிமா ஓகே, இவங்களும் ஒருவேளை இந்த இடத்துல இருப்பாங்களோ? ஏய் நீ தாடா, உங்கள்கிட்ட தான் சண்டை போடணுமா? இல்லை. ஓகே, ஸோ அடுத்த இதில் என்ன பாப்பா நீயா? இல்லை பிளாஸ்ட் வாய்ஸு, பிளாஸ்ட் வாய்ஸ்னால் அவன் கேட்டான், அங்கிள் நீங்கள்? இவரும் இல்லை. சரி ஓகே பார்க்கலாம். இங்கே அப்பாடா சண்டை. ஓகே, ஸோ இந்த மாதிரி சண்டை போட்டு ஒரு 30 லெவல் கொண்டு வந்துடலாம் போல், அதனால தான் நான் எல்லா சண்டையும் போடுறேன். ஓகே கிராலித், ஐவன் சார், நோ நோ நோ, கிராலித்துக்கு சூப்பர் எஃபெக்டிங்க. இந்த மாதிரி டைமில் தேவைப்படுறது வாட்டர்டல், அது இல்லைனா லேப்ரஸும் ஓகே. லேப்ரஸ் தான் லெவல் கம்மியாக இருக்குது, ஸோ லேப்ரஸ் வச்சுப்போம். ஏன்னா லெவல் கம்மியாக இருக்கிறத நான் எடுக்கலாம்னு இருக்கேன். ஓகே சேஃபாக வாட்டர் கண்ணா, வாட்டர் கண்ணா போதும் அதுக்கு, 2 லெவல் தானே கம்மி. 1 HP. ஓகே எம்பர், பாடி ஸ்லாம் போட்டுருவோம். ஏன்னா வாட்டர் அட்டாக்கை வேஸ்ட் பண்ண வேணாம், நார்மல் அட்டாக்கை வேணால் வேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஐவசர் 23 லெவல். ஓகே கிராலித், என்ன க்ரூப் ஃபுல்லாக கிராலித் கூட்டமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க போல், ஸோ வாட்டர்ல இருப்போம். என்ன ப்ரோ லெவல் அப்படின்னீங்க? பா ஓட்டர்டில் தாங்க லெவல் 26, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுதான் ஓரளவுக்கு லெவல் ஜாஸ்தி. ஸோ அடுத்த ஜிம் எல்லாம் வச்சு ஓல்டர்டில் வச்சு தான் பண்ணணும். ஓகே, ஏன்னா அது மட்டும்தான் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஐவசர் ரோரு சோடு டேக்கில் போட்டு முடிச்சிடா, ரெம்பரெல்லாம் போட மாட்டான் போடா ஜிச்சு. ஓகே 214 214 மியாத், ஓகே சுவிச் பண்ண வேணாம் மியாத். ஓகே ரேசலிஃப் போட்டுருவோமா, பெய்டே. ஓகே சூப்பர் டேக்கிள், ஒரு வைண்ட் வைப் ஒரு டேக்கிள். ஓகே லெவல் ஜாஸ்தியானது ஒரு வைண்ட் வைப்லேயே முடிச்சிருக்கணும். ஓகே திருப்பி மியாத், நான் க்ராலித் க்ராலித் மியாத் மியாத் செம்மல பைட் வேலைக்காக ஃப்ளின்ச்ட். ஓகே டேக்கிள் ஸ்க்ராச். ஓகே இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு லெசர் உல்டாவாக போட்டேன், ஃபஸ்ட்டு ரேசலிஃப் போல இப்போ ரேசலிஃப் போட்டேன். ஓகே போயிட்டு வா, பை பாய். என்னங்க போன வாட்டியும் அப்படி தானே நடந்தது, இப்பயும் அப்படியாவா? ஃப்ளின்ச்சிடு, வெறுப்பேத்துறா நம்மியாத்து, டேய் போடா சும்மா. ஓகே 324 சூப்பர். ஓகே ஓகே, ஸோ இந்த பக்கம் ஓகே, அங்கே ஒரு வழி போகுது, ஸோ இந்த அங்கிள்கள் பேசுவோம். ஜெல்லி ஃபிஷ்ஷா, ஓகே ஸோ இங்கே ஓகே அகேன் ஒரு போக்கி பால், மறுபடியும் அந்த பிபிஐ அப்போ தானே போன வாட்டியும் அதே தான். ஐவசார் என்னங்க ஃபுல்லாக வாட்டர் டைப்பாக வச்சு, சி வாட்டர் டைப்புன்னு நினச்சி ஐவசார் வச்சுக்கிட்டு தான் ஃபுல்லாக ஃபயர் டைப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே வாட்டர் ட்ரில் கமாண்ட் கமாண்ட்ரா கமாண்ட்ரா, என்னால் முடியும்டா. வாட்டர் கன் ஓகே, கன்ஃபியூஸ் ரே அந்தளவு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓ கன்ஃபியூஸ் ஆகும் தான், வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டேக்கிள் போட்டு நான் ஸ்விட்ச் பண்ணிடுறேன். ஓகேவா சூப்பர், ஸ்விட்ச் பண்ணிட்டேன்னா அந்த போக்கிபால் குள்ளே போனால் இந்த கன்ஃபியூஷன் போயிடும். ஓகே லேப்ரஸ் இருக்கான், லேப்ரஸ் பார்த்தோமா நீ வந்துரு. ஓகேவா இப்போ அந்த கன்ஃபியூஷன் போயிடும், ஒன்ஸ் அந்த போக்கிபால் குள்ளே போயிடுச்சுனாலே அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் போயிடும். ஓகே வாட்டர் கேன் ஓகே சூப்பர், 1 HP ரோர். அரே இந்த கிராலத்து ரோர் போட்டால் நான் விருப்பத்துதுங்க, உருப்படியாக அந்த லேப்ரஸ் வந்து அதான் அந்த ஃபுல் ஹெச்பியை ஆக்சுவலியாக அந்த சி எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்குதா பாருங்கள். ஹைப்பர் போர்ஷன் வேறு லெவல், ஸோ அந்த அங்கிள் காலில் சண்டை போடுவான், கால் காக்காது அதான் சண்டை போட்டு போகிறேன். ஓகேங்க இங்கே என்னன்னா அங்கே ரெண்டு பேர் வச்சுக்கிட்டு பிபியா போய் இங்கே ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஹைப்பர் போர்ஷன். ஓகே இந்த ஹைப்பர் போர்ஷன் தேவைப்படும். ஓகே சூப்பர் சூப்பராக இருக்குது, சாரி 24 லெவலு. ஓகே ஷெல்டர் நீயே பார்த்துக்கோ, ஆனால் வேணாம் நீயே பார்த்துக்கோ. ஓகே ரெசர்வீஸ் கமான் கமான் போட்டுரு. ஓகே 1 HP என்னது ஸ்பியரா, ஏ நோ 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 நோடா, சூப்பர் எஃபெக்டிவா. கிராஸுக்கு ஐஸ் வீக்னஸ்ஸா என்ன தெரிலையே. ஓகே டாரஸ் ஒரு ஹார்ட் அட்டாக் தானே போட்டுக்கோ. ஓகே ஒரு ஹார்ட் அட்டாக்காக இல்லை டேட்லே போதும். ஓகே லெவல் 20 சூப்பர், 456 கச்சிருக்கு. ஓகே என்னது பாலிவேக் சூப்பர், பாலிவேக் வாட்டர். ஓகே நம்ம சி பாலிவேக் இதோட எவல்யூஷன் தான் பாலி, அது ஆஹா இதோட எவல்யூஷன் பேர் பாலிவேக்கா இல்லை இதுவே பாலிவேக்கா தெரில, வந்துச்சான வாட்டர் டைப்பை மிஸ்டேக் வச்சுட்ருப்பா. இதோட எவல்யூஷன் வந்து ஃபைட்டிங் மாதிரி ஒன்று இருக்கும், பாலி ராத்தா என்னன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்விட்ச் பண்ணிடுவோம் டாரஸ் நிப்பதி. சரி ஓகே அப்படியே வெளில போவான், ஒன்றும் இல்லை.
ஓகே கைஸ், ஸோ இந்த பாட்டை நான் இந்த இடத்துல இருந்து முடிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். கஷ்டப்பட்டு வேண்டிய வீடியோலாம் போட்டிருக்கேன் கைஸ், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஓகேவா? ஸோ இதை மாதிரி ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன். உங்களுடன் விடைபெறுது எஸ்எம் கேமிங் தமிழ் டாடா. பை பை. வீடியோ டெல்லு பத்தி அனைத்து உங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.